அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிகில் அமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணை வைத்தல் என்பது மிக கடுமையான பாவம், இன்ன ஷிர்கல ஜுல்முன் அஸீம் என்பதாக இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். ஆக அந்த இணை வைத்தல் இல்லாத மற்ற எல்லா பாவங்களையும் நான் மன்னிப்பேன், ஆனால் இணை வைத்தல் பாவத்தை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் என்பதாக இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். ஆக மனிதனிடத்திலே வரக்கூடாத பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கர்வம், ஆணவம். ஆக சில நேரங்களிலே அவனை இறைவன் பக்குவப்படுத்துவதற்கு பலவிதமான வாய்ப்புகளை இறைவன் தருகிறான். பாருங்கள், உலக குத்துச்சண்டை சாம்பியன் மைக் டைசனாக இருந்து முகமது அலியாக மாறியவர், இஸ்லாத்தை ஏற்றவர். அவர் அடிக்கடி என்ன சொல்வாருன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சிறந்தவன், உலகத்திலேயே நான் தான் வலிமையானவன், என்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை. ஏன்னா அகில உலக சாம்பியன் அல்லவா, சர்வதேச சாம்பியனுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. அதை அவர் பகிரங்கமாகவே சொல்லுவார். அவரை வந்து பிலால் ஃபிலிப் அவர்கள் ரியாதிலே சந்திக்கின்றார். பிலால் ஃபிலிப் ஒரு சர்வதேச அழைப்பாளர். அப்போ ஒரு நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் என்னென்னா அல்சைமர் அப்படிங்கிற நோயினால் அவருக்கு பேசக்கூட முடியவில்லை, மெதுவாகத்தான் பேச முடியும். அப்போ இவர் சந்திக்கும் போது அப்போ முகமது அலி கிளே சொன்னாரா, இந்த நோயினால் இறைவன் எனக்கு உணர்த்தி விட்டான், ஒரு பெரிய பாடத்தை உணர்த்தி விட்டான், இறைவன் என்னை பக்குவப்படுத்தினான், என்னன்னு இவர் கேட்டாராம். அப்போ அதுக்கு அவர் சொன்னாரா, இல்லை நான் எப்பவுமே நான் தான் சிறந்தவன்ற நினைப்பிலே இருந்தேன். ஒரு கால் இந்த நோய் வராமல் இருந்தால் அந்த எண்ணத்திலே மூத்தா போயிருப்பேன், இறந்திருப்பேன். அப்போ இறைவனுக்கு ஷிர்க் செய்த, இறைவனுக்கு இணை வைத்த பாவத்தை செய்திருக்கலாம் அல்லவா, அந்த பாவத்தோடு என்னுடைய மரணம் சம்பவித்திருக்கலாம் அல்லவா, எனவே அல்லாஹ் அந்த ஷிர்க்கிலேருந்து என்னை காப்பாற்றிட்டான் இந்த நோயின் மூலமாக என்று அவர் சொன்னாராம். பாருங்கள், ஒரு மூமினுடைய சிந்தனையை பாருங்கள். அப்போது நோய் வந்தாலும் கூட அந்த நோயை கூட பாசிட்டிவாக பார்க்கணும், அந்த நோயை கூட நமக்கு வந்த அருளாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ பெரிய அசாத்தியமான பொறுமை வேண்டும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆக முகமது அலி இடத்துல இன்னொரு ஒரு சிறப்பு பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கடைசி காலகட்டத்தில் பல நிகழ்ச்சிகளை கூப்பிடுவாங்க மக்கள். அப்போ இவர் என்ன பண்ணுவாராம், அந்த நிகழ்ச்சிக்கு முதல் நாளே போயிடுவாராம். போயிட்டு சின்ன சின்ன சிட்டேடுகள் தயார் செய்வார். இஸ்லாம்னா என்ன, இறைவன் என்றால் யார், இறைவனை பற்றி அறிந்து கொள்ளுங்கள், தொழுகை, நோன்பு, இப்படி சின்ன சின்ன ஃபோல்டரை ரெடி பண்ணுவாராம். ரெடி பண்ணி முதல் நாள் இரவே போயிடுவாராங்க. போயிட்டு அந்த சிட்டேடுகளில் கையெழுத்து போடுவார், முகமது அலின்னு கையெழுத்து போடுவார். ஏன்னா இவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அதை என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட விநியோகிப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குத்துச்சண்டை வீரர் முகமது அலி கலந்து கொள்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் முஸ்லீம் அல்லாதார் தான் கணிசமாக வருவாங்க, அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அந்த சிட்டேடுகளை வந்தவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அப்போ இவர் முகமது அலி எந்த நினைப்பில் அதை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இல்லையா, முகமது அலி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இல்லையா, அந்த கையெழுத்துக்காகவே மக்கள் வாங்குவாங்க. வாங்கி அதை வந்து பாதுகாப்பு பொக்கிஷமாக கருதுவாங்க, அதை வந்து படிப்பாங்க, கையெழுத்து போட்டிருக்கிற என்னன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, என்னென்னு பார்ப்போமே அப்படின்னு பார்க்குவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அது மட்டும் இல்லை, அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு கையெழுத்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகுமா, பிலால் ஃபிலிப் சொல்கிறார், 5 நிமிடங்களா அப்படி மெதுவாக நினைச்சிவார், ஒன்று ஒன்றா கையெழுத்து போடுவார். அப்போ அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக நாம் எந்த அளவுக்கு மக்களிடத்திலே இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்து விட முடியுமோ அந்தளவுக்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சா இல்லைங்களா, அதுதான் நாம் இங்கே பார்க்கணும். இறைவன் சுட்டி காட்டுகிறான், ஒம்ம நக்சன் கவுலம் மிம்மன் தா இலல்லா ஓ அமீல சாலிஹா என்பதாக திருக்குறான் சுட்டி காட்டுகிறது. இவர்கள் இறைவன் பக்கம் அழைக்கின்றாரோ, நற்கர்மங்கள் செய்கின்றாரோ என்று இறைவன் சுட்டி காட்டுறான், அவங்க தான் சிறந்தவர்கள் என்பதாக திருக்குறான் சுட்டி காட்டுகிறது. ஆக அருமையானவர்களே, ஆக நோயை கூட ஒரு பாசிவாக பார்க்க வேண்டும், நோயை கூட நாம் பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள்
மூமினை வந்தடைகிறது. சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு இறை நம்பிக்கையாளருடைய காலிலே ஒரு முள்ளோ கல்லோ குத்திவிட்டாலும் கூட அந்த அளவுக்கு அவனிடமிருந்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு சொன்னாங்க. ஆக நாம் எப்பொழுதுமே இறை நினைப்பிலேயே இருப்போம். நமக்கு எப்படிப்பட்ட சூழலை இறைவன் தந்தாலும் கூட அந்த இறைவனை மறக்காமல் இறைவனை துதிக்க வேண்டும். அந்த சோதனைகளிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறை நினைப்போடு நன்றி உணர்வோடு நம்மை நாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய உள்ளத்தோடு வாழச் செய்வானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ்